ஸ்ரீ குருப்பியோ நம. தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம். இதில் அடுத்ததாக சிறுபான்மை சமூகத்தினரும் தேசப்பற்று கொள்ள செய்வது பெரும்பான்மையினரின் அன்பு கடமையாகும். இவ்வறிக்கையில் நாம் சில சமூகத்தினர் கைக்கொண்ட முறை தவறுகளை எடுத்துக்காட்ட வேண்டியிருந்தது. எதிர்காலத்திற்கு படிப்பினை காட்டி எச்சரிக்கும் பொருட்டானே அன்றி இன்று அச்சமூகங்களின் வழிவந்தோரிடம் இந்து சமூகத்தினர் மனவேற்றுமை பாராட்டி ஊசலிடுவதற்கு தூண்டு முகமாக அல்ல. தங்களைப் போலவே இந்நாட்டில் வாழும் ஏனைய சமூகத்தினரும் சம உரிமை பெற்று சக பிரஜைகளே என்ற உணர்ச்சியை நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தினரான இந்துக்களே முன்னின்று நடத்தி காட்ட வேண்டும் என்பதே நமது விருப்பம். பிற மதத்தினர்களிடமும் அன்போடு பழகி இந்நாட்டில் உள்ள எல்லா மத பிரஜைகளும் ஒரே போல பாரதீயர்தாம் என்று அவர்கள் உணருமாறு செய்வதை இந்துக்கள் ஒரு கடமையாக மதித்து பொறுப்புணர்ச்சியுடன் ஆற்ற வேண்டும் என்பது நமது விருப்பம். அவ்விதம் செய்தால் தான் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்தோருக்கும் பாரதமே தமது தாயகம் என்ற சுதேச அபிமானம் உறுதியாக உருவாகி நிலைக்கும். சமூக போராட்டத்தின் கடைசி கட்டத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தோரில் பலருக்கு இதற்கு மாறான உணர்ச்சி அச்சமூகத் தலைவர்களாலேயே தூண்டப்பட்டு அதனால் நிகழ்ந்த உற்பாதங்களை நாம் மறவாதிருப்பின் இவ்வாறு சிறுபான்மையினருக்கு சதேசாபிமானம் பாரதத்திடம் உறுதிப்படாவிடில் எதிர்காலத்தில் எத்துணை அபாயம் ஏற்படக்கூடும் என்று காண்போம். மனித குலம் முழுவதற்கும் பொதுவான ஒரே ஈசனின் குடிமக்களாகவும் குழந்தைகளாகவும் நாட்டின் சகல பிரிவினரும் ஒன்று கூடி உழைத்தால்தான் இந்நாட்டை உலகுக்கே உதாரணமானதோர் ஆன்மீக மையம் கொண்ட அமைதி நாடாக உருவாக்க இயலும். அடுத்தது தேசக்கொடியில் தர்ம சக்கரம் இடம்பெற்றதன் உட்காரணம். நாம் கருத்து செலுத்தாவிடினும் கூட நாம் அறியாமலே ஈசனேதான் தனது தர்ம சக்கரம் நமது சுதந்திர நாட்டின் புதிய கொடியில் மத்திய ஸ்தானம் பெற செய்திருக்கிறார் என்று தொடங்கினோம். நாம் அறிந்த அளவில் செல்வாக்கு பெற்ற நவீன கொள்கை தலைவர்கள்தாம் சுதந்திர பாரத கொடியின் அமைப்பை வகுப்பதிலும் முக்கியம் பெற்றார்கள். அவர்கள் உலகவியல் முன்னேற்றத்தையே பெரிதாக கருதுபவர் எனினும் நல்லொழுக்கம், தியாகம், தீரம் ஆகியவற்றில் மிக்கவர்கள். தேசாபிமானம் என்று தங்களுக்கு தோன்றும் ஒன்றில் தன்னலம் மறுத்து பற்றுதல் கொண்டவர்கள். அவர்கள் தெய்வ சம்பந்தமில்லாத நன்னெறி கோட்பாட்டை தர்மமாக கருதுபவர்கள். அத்தர்மத்தை நாட்டு பிரஜைகள் யாவரும் பற்றி ஒழுக வேண்டும் என்பதே தமது கொள்கை என்பதை காட்டும் முகமாக நமது கொடியில் ஒரு புராதன சின்னம் நடுநாயகமாக இடம்பெற வேண்டும் என கருதினர். அவ்விதத்தில்தான் தற்போது நமது கொடியின் நடுவில் தர்ம சக்கரம் இடம்பெற்றிருப்பது. தற்காலத்தில் நமது நாட்டில் வழங்காதது என்றே சொல்லக்கூடிய தெய்வ சம்பந்தமற்ற ஒரு பெருமதத்தின் சின்னம் என்பதாலேயே மத சார்பற்றவர்களாக கருதக்கூடிய அத்தலைவர்கள் இத்தர்ம சக்கரத்தை தேர்ந்தெடுத்தனர் என்றாலும் சாரநாத்தில் உள்ள ஸ்தம்பத்தில் இடம்பெற்றுள்ளதான இச்சின்னம் சரித்திர பிரசித்தி பெற்றவரும் சாசனம்தோறும் தம்மை தேவானாம் பிரியன், தேவர்களுக்கு பிரியமானவன் என்று தெரிவித்துக் கொண்டவருமான அசோக சக்கரவர்த்தியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நாம் எல்லோரும் பெருமை ஊட்டுவதேயாகும். ஆயினும் பகவானை புறக்கணித்து அறநெறி மட்டுமே என்ற நடைமுறை சாத்தியமற்ற தர்மம் குறித்து குறைபாடும் தெரியவே செய்கிறது. தனது உலக ராஜ்யத்தில் தர்மம் என்ற சட்டத்தை விதித்து நடத்துபவனாகவும்
அதனை பின்பற்றுவோருக்கு நலன்கள் வழங்குபவனாகவும் அல்லாதாரை தண்டிப்பவனாகவும் அவர்களுக்கு பிறவிகள் உண்டாக்கும் ஓர் உயிருள்ள ஈசனை காட்டி அவனிடம் பிரியம் பயம் இரண்டும் கலந்த பக்தி என்பது சுவாபாகிவகமாக தன்னியல்பாக பிறக்கச் செய்தாலே பொதுஜன சமூகம் தர்மம் என்ற ஒழுங்குமுறை கோட்பாட்டை பின்பற்றும். இந்த யதார்த்த உண்மையை மறந்து அறநெறியை மட்டும் போதித்த அம்மதம் நடைமுறையில் பயன் தரவில்லை. அம்மதம் பெரியோர்களுக்கு சிறிது காலத்திலேயே நாடெங்கிலும் இருந்து அவர்களது சங்கத்தின் அலங்கோல போக்கில் இருந்து இவ்வுண்மையை கண்டு தெளிந்தனர். அதன் விளைவாக அவர்கள் தம் மதஸ்தாபகரையே அந்த ஈசனின் இடத்தில் வைத்து இந்துக்கள் தங்களது கடவுளருக்கு எழுப்பியதை விடவும் மிக பெரிய பிம்பங்களும் ஆலயங்களும் அவருக்கு சமைத்து வழிபட்டு மந்திராதி ஆகமங்களும் வகுத்தனர். அதோடு இந்து மத தேவதா கணங்களையே நேராகவே தழுவலாகவோ தமது மதத்திலும் இடம்பெறச் செய்தனர். தெய்வ சம்பந்தமற்ற தர்மத்தை தனது ராஜ்யத்தில் பரப்பியதாக இன்றைய சீர்திருத்தவாத தலைவர்கள் கருதும் அசோக சக்கரவர்த்தியையும் தம்மை தேவர்களுக்கு பிரியமானவன் என்ற விருத்தினாலேயே தெரிவித்துக் கொள்வதும் அம்முறையில்தான். இதை கவனியாது அம்மதஸ்தாபகர் அம்மதத்தின் மூல உருவத்தை தெய்வ சம்பந்தமில்லாததாக கூறி அதை தமது தர்ம சக்கர பிரவர்த்தனம் சம்ஸ்கிருதத்தின் திரிபு மொழியான பாலியல் தர்ம சக்கர பரிவர்த்தனம் என்ற பிரசித்தமான வாக்குத் தொடரால் குறிப்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு நமது கொடிநடுவில் சக்கரத்தை பொறிக்கச் செய்துள்ளனர். அந்த வாக்குத் தொடருக்கு பொருள் தர்மாமாம் சக்கரத்தை நன்கு சுழன்றோடச் செய்தல், அதாவது அம்மத கோட்பாடுகளை நாற்திசையும் பரப்புதல் என்பதேயாகும். எப்படியாயினும் சுதந்திர பாரதத்தில் அறநெறி நன்கு பரவி தழைக்குமாறு அரசாங்கம் பாடுபடும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்கு உருவமாகவே தர்மச்சக்கரம் தற்போது கொடி நடுவில் பொறிக்கப்பட்டுள்ளதென்பது அம்மட்டில் மகிழ்ச்சிக்குரியது. அடுத்தது தேசிய லட்சணம் வாசகமாக வேதவாக்கு. மகிழ்ச்சிக்குரிய மற்றொன்று தேசத்தின் லட்சிய வாசகமாகவே உபனிஷத வாக்கான சத்தியமேவ ஜெயதே என்பதை தேர்ந்தெடுத்திருப்பதாகும். இதனால் உண்மையே வெல்லும் என்பது சனாதன தர்மத்தின் ஆதார சாத்திரமாம் வேதத்தின் பெரும் பிரமாணத்திலேயே மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆயினும் இங்கும் கூட அந்த நவீன மனப்பான்மையாளருக்கு உரிய விதத்திலேயே மத சாத்திரம் தத்துவ சாஸ்திரம் என்று மேநாட்டார் வேறுபடுத்தி கூறும் இரண்டில் இவ்வாசகம் இந்து மதமாக கொள்வதற்கின்றி எல்லோருக்கும் உரிய தத்துவ சாஸ்திரமாகவும் அதோடு உலகமெங்குமே ஒரு நன்னெறியில் கருத்து என்ற அளவில் வழங்கப்படுவதமாயிருப்பதாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பேசப்பட்டது. எவ்விதமாயினும் மறைமொழியே தேசிய லட்சிய வாசகமாயிருப்பதை பாராட்டுகிறோம். அடுத்தது தர்ம சக்கரமா ஆலை சக்கரமா. சக்கரத்தை தேர்ந்தெடுப்பதில் சங்கேதமாக மற்றும் ஒரு கொள்கையும் தெரிவிக்கப்படுகிறதோ என்று ஐயுறுவோரும் உள்ளனர். நம்முடைய தேசாச்சாரம் என்ற பிரத்யேக மரபு எளிய வாழ்க்கைதான் என்றும் இயந்திர உதவியை நாடாது எளிய வாழ்க்கையான சிறிய அளவிலான உபகரணங்களை பெருத்த ஜனத்தொகை படைத்த நம் நாட்டில் முக்கியமாக மக்களின் உழைப்பில் இருந்தே கைத்தொழிலாகத்தான் பெற வேண்டும் என்றும் சுதந்திர போராட்ட தலைவர்களில் முதலிடம் கொண்ட மகாத்மா கருதினார். அந்த கருத்துக்கு உருவகமாக குடிசை தொழிலாக உடல் உழைப்பிலிருந்தே கைத்தொழிலாகத்தான் பெற வேண்டும் என்றும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் முதலிடம் கொண்ட மகாத்மா கருதினார். அந்த கருத்துக்கு உருவமாக குடிசை தொழிலாக உழைப்பிலும் உடல் உழைப்பின் மூலம் நடக்கும் நெசவுக்கு தேவைப்படும் எளிய கருவியான கைராட்டையாம் சர்க்காவை தனது கட்சியின் கொடி நடுவில் பொறிக்கச் செய்தார். ஆனால் அவ்வழிக்கு மாறாக மேநாட்டு பாணியில் பெருக்கமான சுகபோக சாதனங்களுடன் வாழ்க்கை நடத்தும் முறையையே சுதந்திர பாரதத்தில் நிறுவ விரும்புகிறோம்
என்று அதற்கு தேவையான ஏராளமான உபகரணங்களை பெரிய பெரிய இயந்திரங்கள் செய்யப்படும் ஆலை தொழில் மூலமே பெறச் செய்வோம் என்றும் காட்டு முகமாகவே ஆலை இயந்திரத்திற்கு அடையாளமாக உள்ள சக்கரத்தை சக்ராவை சர்க்காவின் இடத்தில் நவீன கொள்கைக்காரர்களான தலைவர்கள் பொறித்துள்ளனரோ என்பதே அந்த ஐயம். அடுத்தது கீதை காட்டும் தர்ம சக்கரம். உண்மையாதாயினும் நாம் அவனை மறந்துவிட்டாலும் நம்மை மறவாத கருணையுடன் பகவானே தான் தனது தர்ம சக்கரத்தை நமது கொடிக்கு நடுநாயகமாக இடம்பெறச் செய்து அதன் மூலம் இன்றைய கொள்கை சூழ்நிலை எப்படியிருந்தாலும் எதிர்காலத்தில் அனுபவத்தால் படிப்பினை பெற்றேனும் இக்கொள்கையை கைவிட்டு இந்நாட்டுக்கே பிரத்யேகமாக உரிய மரபு வழியில்தான் நம் நாடு சென்று உலகின் ஏனைய நாடுகளுக்கு ஒரு நல்ல மாற்றாகவும் மாற்று மருந்தாகவும் புகழ் கொள்ளும் என நம்பிக்கை ஊட்டுகிறார் என்றே நாம் கொள்ளுகிறோம். இதற்கு காரணம் இந்த தர்ம சக்கர பிரவர்த்தன கருத்தை இதே சொற்றொடரால் அப்பரமபத ஸ்தாபகருக்கு 1000 ஆண்டு முன்பே சக்கர கரத்தனான கிருஷ்ணன் பகவான் சனாதன தர்மத்தின் முக்கியமான ஆதார நூல்களில் ஒன்றான கீதையில் கூறியிருப்பதுதான். அப்புனித நூல் 3:16 ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், இவ்வாறு சுழன்று வரும் சக்கரம் என்றே மாந்தரின் உயரிய வாழ்க்கைக்கு தாம் அளித்துள்ள ஒழுங்கு அமைப்பான தர்மத்தை சக்கர வடிவாக பகவான் கூறியுள்ளார். இவ்வாறு என்பது எவ்வாறு என்பதையும் சுருங்க கூறி விளங்க வைக்கிறார். உயர்வாழ்வின் அமைப்புக்கு மைய இருசாக உள்ள தர்மம் என்பது காரணம், விளைவு காஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் என்று தொடர்ச்சியாக பல அம்சங்களை கொண்ட ஒரு வெளிவட்டத்தின் சீரான சுழற்சியாகவே பரிணமிப்பதால் சக்கரமாக உவமிக்கப்படுகிறதென அங்கு காட்டுகிறார். அத்தொடரை மானுடன் என்ற இறுதி விளைவில் ஆரம்பித்து யாவற்றுக்கும் ஆதி காரணமாம் பரம்பொருளுடன் முடிக்கிறார். ஒன்றை ஒன்று பற்றி சொல்லும் 6 அங்கங்கள் கொண்டது அத்தொடர். அது யாது? அடுத்து தர்ம சக்கரம் சுழலும் தொடர்பையே தொடர்பாதை தியாகமே அதன் சாரம். அன்னத்திலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்று பகவான் இத்தொடரை ஆரம்பிக்கிறார். இவ்வண்ணம் என்பது யாது, அதற்கு எதனால் இம்முக்கியத்துவம் என பார்ப்போம். தன்னலம் பாராது பிறர்க்கென உடைமைகளை ஆக்கும் தியாகமே சனாதன வேத தர்மம் வகுத்தளிக்கும் நமது வாழ்க்கை தர்மம். அத்தியாகமே யாகம் எனப்படுகிறது. யாகம் என்பது எல்லா சிறந்த வஸ்துக்களையும் தனக்கென்றில்லாமல் தியாகமாக அக்னியில் அர்ப்பணித்து அத்தீக்கடவுளின் மூலம் அவை உலகப் பேரரசான ஈசனின் அதிகாரிகளாக அவ்வுலகை பரிபாலிக்கும் தேவர்களை சென்றடைந்து அதற்கு பிரதியாக அவர்கள் ஜீவகுலம் முழுமைக்கும் மேன்மை பொருந்திய இன்ப வாழ்வுக்கான சகலத்தையும் அருளுமாறு செய்ய உதவும் வைதீகச் சடங்கே மேனாட்டினரும் யாகம், அதன் அடிப்படையான தியாகம் ஆகிய இவ்விரண்டையும் சாக்ரிஃபைஸ் என்றே கூறுவது கவனத்துக்குரியது. இத்தியாக தர்மத்தை புரியவும் நம் உயிரை காத்துக்கொண்டு வாழ்ந்தால்தான் முடியுமாதலின் பிறர் கழிப்பதை முக்கியமாக கொண்டு அதற்கு எஞ்சியதை அத்தியாவசிய சுய நுகர்ச்சிக்கு நாமும் ஏற்பதாக வெகு சிக்கன வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவ்வாறு எஞ்சியதை தேவர் உண்டு மிகுதி வைத்த பிரசாதம் என்ற புனித எண்ணத்துடன் ஏற்று புனித வாழ்வு வாழ வேண்டும். இதுவே வேத தர்ம விதி. உதாரணம், உபனிஷத வரிசையில் முதலிடம் பெறும் ஈசத்தின் முதல் மந்திரமே சொந்த நுகர்ச்சியால் ஒரு பொருளில் இருந்து மனிதன் நிறை பயனை பெற இயலாது, பிறருக்கு தியாகம் செய்தே தியாகம் செய்த பொருளில் இருந்து பெறக்கூடிய நிறை பயனை அடைவாயாக என்ற கருத்தினை கூறி அதில் மாந்தரை செயற்பட தூண்டும் ஒப்பற்ற மந்திரம். இவ்வாறு ஈத்துவப்பதில், அதாவது ஈந்து உவப்பதில் அன்னம் வழங்குதலே முதலிடம் பெறுகிறது. ஏனெனில் அன்னத்தினால்தானே உயிர்கள் உண்டாகி வளர்கின்றன. இதுவே கீதையில் பகவான் கூறும் காரண விளைவு தொடர்ச்சியில் அன்னத்தில் இருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்ற வாசகமாக முதலிடம் பெறுகிறது.
அவ்வண்ணம் எதிலிருந்து உண்டாகிறது? மழையினால். மழை பெய்து பயிர் பச்சை வளருவதால் மழையில் இருந்து அன்னம் என்று பகவான் தொடர் சங்கிலியில் இரண்டாவது இனப்பை கோக்கிறார். மழை எதிலிருந்து உண்டாகிறது? முன்னரே கூறியவாறு சர்வலோக சக்கரவர்த்தியாம் ஈசனின் ஆக்ஞைப்படி செயலாற்றும் அதிகாரிகளான இயற்கை சக்திகள் என நாம் கருதுகின்ற தேவர்களுக்கு உலகமாந்தரின் நலன் கருதியே நாம் உடைமைகளை தீயிலிட்டு தீக்கடவுள் மூலம் சேர்ப்பிக்கும் தியாகமாம் யாகச் சடங்கினால் அவர்கள் பிரீதியுறுகிறார்கள். அதற்கு பிரதியாகவே உலகுக்கு அவர்கள் பலவித நன்மைகளை புரிவதில் முக்கியமாக உயிரளிக்கும் உணவுக்கானவற்றை உற்பத்தி செய்ய உதவி புரியும் மழையை பொழிகின்றனர். யாகத்திலிருந்து மழை என்பது தொடர் வரிசையில் மூன்றாவது அம்சம். யாகம் எதிலிருந்து உண்டாயிற்று? தியாகம் என்ற உள்ள கருத்தை மந்திர சக்தியுடன் கூடிய யாகம் முதலிய கருமங்களாக ஆக்கியதால்தான் கருமத்திலிருந்து யாகம் என்பதே தொடரில் நான்காவது அம்சம். மந்திர மகிமையால் வலிவு பெற்ற அக்கர்மங்கள் எதிலிருந்து உண்டாயினவெனில் வேதத்திலிருந்து கருமம் என்று ஐந்தாவது அம்சமாக பகவான் தொடர் சங்கிலியில் கோக்கிறார். அவ்வேதம் எதிலிருந்து உண்டாயிற்று? உண்டாவது அழிவது என்பதின்றி என்றும் உள்ள வேதம் பரமாத்மாவின் மூச்சாக அவருடனேயே பிரிவர சேர்ந்திருப்பது. இதனை பகவான் ஆறாவது அங்கமாக பரமாத்மாவிலிருந்து வேதம் என கூறி ஆதி மூல காரணத்துடன் காரணம் விளைவு என்ற தத்துவத் தொடர்பை பூர்த்தி செய்கிறார். ஆயினும் உபதேசத்தை பின்னரும் தொடர்ந்து மானுடனை பொறுத்த மட்டில் அவ்வேதம் நிலை கொள்வது அவனது தியாகத்திற்கு காரிய உருவமாயுள்ள யாகத்திலேயே என்று சொல்லுகிறார். தனக்கென வாழாது பிறர்க்குரியலராக நமது உடைமைகளை சுருக்கி வாழ்வதே நமக்காக பகவான் விதித்த தர்மம் என்று இங்கு தெளிகிறோம். ஆறு அங்கங்களில் மூன்றாவதாயுள்ள தியாக யாகத்தையே முடிவிலும் அவர் திரும்ப கூறியிருப்பதிலிருந்து இது ஐயமர தெளிவாகத்தானே செய்கிறது. இத்தர்ம சக்கர முறைப்பாட்டை மீறி சொந்த அனுபோகத்திற்காகவே வாழ்பவர் ஆயுள் முழுவதும் பாபத்தையே சம்பாதித்து வாழ்நாளை வீணாக்கி முடித்தவர் அவர் என்று எச்சரிக்கையும் செய்கிறார். தமிழ் மறையாம் திருக்குறளின் ஆரம்ப அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் அறவாழி அற தர்மம் ஆழி சக்கரம் அந்தணன் என கூறப்படும் தர்ம சக்கரம் தாங்கிய பகவானேதான் இன்றில்லாவிடினும் சமீப எதிர்காலத்திலேனும் நம் கண்களை திறந்து வைத்து நாம் வீணராகாது அவனது உபதேசப்படி சொந்த உடைமை பெருக்கத்தை விடுத்து உலகுக்கு உதவி செய்யவே வாழும் தியாக தர்மத்தை மேற்கொள்ள அருள் புரிய வேண்டும். நமக்கு கிடைத்துள்ள அரசியல் சுதந்திரம் இவ்வாறு அவர் அருளால் நமது தேசத்திற்கே உரிய ஸ்வதந்திரமாகி அரிய பயன்களாகிய அறத்தையும் அறவாழ்வின் தேவைக்கேற்ற அத்தியாவசிய பொருளையும் அறத்திற்கு மாறுபடாத பயன்களை தரும் இன்பத்தையும் பேரின்பமான வீட்டையும் அளிக்கட்டும்.